பிரதமரின் முகக்கவசம் அணிக இந்தியா என்ற இயக்கத்துக்கு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் தினமும் 5000-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது. கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்காத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது ஆகியவை மட்டுமே நிவாரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முகக்கவசம் அணிக இந்தியா என்ற இயக்கத்தை அனைவரும் கடைபிடிக்கும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் செவ்வாய்பேட்டையில் பிரதமரின் முகக்கவசம் அணிக இந்தியா இயக்கத்துக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் பிஜேபியின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஆர் கோபிநாத் தலைமையில் சமூக ஆர்வலர்கள் முகக்கவசங்களை இலவசமாக வழங்கினர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய கொரோனா நோய் தொற்றானது வேகமாக பரவி கொண்டு வருகிறது. செவ்வாய்பேட்டை பகுதியில் இதுக்கு ஒரே இப்போதைக்கு ஒரே தீர்வு என்னன்னு சொன்னால், நாம் வந்து மாஸ்க் அணிவது ஒன்று தான். இப்போ வெளியே போகும்போது மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு போகணுங்கிறது ஒரு தீர்வாக இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனாவால் இதுவரை 6000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 5000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் பிரதமரின் முகக்கவசம் அணிக இந்தியா இயக்கத்திற்கு நாமக்கல் பகுதி பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முகக்கவசம் அணிவது மிக மிக அவசியம் இந்த காலத்தில். ஏனென்றால் இப்போ கொரோனா என்பது மிகவும் அதிகமாக பரவி வருவதனால அதை தடுப்பதற்கு ஒரே வழி முகக்கவசம்தான். முகக்கவசம் அணிகிறதுனால பொதுவாக அந்த வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்கு ஒரு முதல் வழியாக அமைந்துள்ளது. மேலும் இதற்காக மாநில அரசும் மத்திய அரசும் மிகவும் அது பாடுபட்டு இதை உபயோகப்படுத்தும்படி மக்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது ஒன்று. இந்த கொரோனாவை வந்து நாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருந்து நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். முகக்கவசம் அணிவது கட்டாயம். ரெண்டாவது, ஒருவருக்கு ஒருவர் பொது இடத்தில் தூரமாக டிஸ்டன்ஸ் இடைவெளி விட்டு இருந்து கொண்டு இருப்பது ரொம்ப நல்லது.